வணக்கம் பேச்சி சமையல்ல இருந்து மளிகா பேசுறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு ஒரு பாயாசம் பார்க்க போறோம் சவ்வரிசி பாயாசம் சேமியா பாயாசம் பால் பாயாசம் எல்லாம் பண்ணியிருப்போம் இன்னைக்கு முற்றிலும் வித்தியாசமான பாயாசம் பண்ண போறோம் கேரட் பாயாசம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அடுப்புல ஒரு ஃபேன் வச்சிருக்கோம் சட்டி காஞ்சிருச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ये उर गटो बादाम मुंद्री द्राक्षा लते पोट वरतकला सबक வந்துருச்சு எடுத்தலாம் மீடியம் சைஸ் கேரட் ரெண்டு கேரட் துருவி வச்சிருக்கேன் இந்த நெய்யில வறுத்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் கேரட்டோட பச்சை வடை எல்லாம் போயிடும் கேரட் கண்ணுக்கு ரொம்ப நல்லது நிறைய சத்து இருக்கு கேரட்ல பச்சையவே சாப்பிடலாம் கேரட் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கிச்சு கேரட் நெய்யிலேயே நல்ல வெந்த மாதிரி ஆயிடுச்சு அதை இறக்கி வச்சு மிக்ஸில வந்து இத போடணும் இறக்கி வச்சிரலாம் வேற ஒரு பாத்திரத்துல 2 கிளாஸ் பால் எண்ணெய் எடுக்காத பால் இத ஊத்திக்கலாம் காயட்டும் பால் காயட்டும் மிதமான வெயில் வச்சு பால் காய்ச்சலாம் 2 குங்குமப்பூ போடுறேன் கலர் வரும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் எட்டி பாலை கட்டி அடி பிடிக்கும் சிம்ல வச்சிட்டு கிண்டலாம் நல்லா பால் மிதமான தீயிலே வச்சு பால் காஞ்சிக்கிட்டு இருக்கு கேரட் மிக்ஸில போட்டு அடிச்சிட்டு வந்துட்டேன் அதைய போட்றலாம் போட்டு பிக்கலாம் அதங்களை கொஞ்சம் அரைக்க எதுவா இருக்கோ அப்ப பால் ஊத்திட்டு அரைச்சிட்டோம்னா நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துரும் கலர் டிஃபரண்டான கலரா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு கொஞ்ச நேர கொதிச்சா போதும் வதங்கனது தான அதனால நல்ல ஒரு கொதி நல்ல கொதி வந்துச்சுனா போதும் 3 ஸ்பூன் கரும்பு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் அதையே போடலாம் ஏலக்காய் தூள் வச்சிருக்கேன் அதையே போட்டுக்கலாம் கேரட் போட்டுருக்கு பால் கரும்பு சக்கரை நல்ல ஹெல்தியான சூப்பரான கேரட் பாயாசம் ரெடி ஆயிச்சு நம்ம பாக்கலாம் சூப்பரான டேஸ்டியான அருமையான பாயாசம் ரெடி ஆயிருச்சு இது வந்து சூடாவும் குடிக்கலாம் ஜில்லுனு குடிக்கலாம் இந்த பாயாசம் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பேச்சி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அடுத்த வீடியோல உங்களை பார்க்கிறேன்